நாளைக்கு என் வைஃபை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தங்கி அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு ஒரு மாசம் லீவும் 5000 கடன் தேவை சார். ஐ அம் சாரி மிஸ்டர் ராஜேஷ், உங்க ரெண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாத நிலையில நான் இருக்கேன். காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? மிஸ்டர் ராஜேஷ், board of directors doesn't require your services anymore. You are dismissed. I'm sorry. You can go. Hello, நான் ராஜேஷ் பேசுறேன். என்ன மாப்ள, மறுபடியும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு பணம் வேணா? ஒரு 15000 இருந்தா போதும். அவ்வளவுதானே? உடனே அனுப்பி வைக்கிறேன். மகா ஜனங்களே, அகில உலக புகழ் ஜப்பான் சமகுச்சிக்கும் அகில இந்திய புகழ் சைதாப்பேட்டை கமலுக்கும் இப்பொழுது கடுமையான கராத்தே போட்டி நடக்க இருக்கிறது. இப்பொழுதே வா. இப்பொழுதே பாவினி, தப்பியோட ஏதாச்சும் வழி இருந்தா சொல்ல. அதெல்லாம் முடியாது, ஊரு வேற கூடிடுச்சு. விவசாய கட்ட ஊரு கண்டத்துக்கெல்லாம் கூடுவானுங்க. ஐயோ, அவைய லைட்டே பிடிக்க போறாளே. என்ன மாப்பிள, இல்ல அழலாமா? விதி முடிஞ்சா போக வேண்டித்தானே. முடிவே பண்ணிட்டீங்களா? அதுல என்ன சந்தேகம்? ரெடியா இருங்க, நான் போய் சமக்குச்சியை அனுப்பி வைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! டிக்கெட் போட்டிருந்தா நல்லா பஸ்ல இருக்கும். என் சடலத்தை பார்க்கவா அல்பே? அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கே. ஆறு இவர் தான் சமக்குச்சி. நான் பார்க்கும்போது இழைச்சிருந்தானே, இப்ப இவனை பார்த்தா எனக்கு அத்தையும் ஆடுதே. நிஜமாவே கராத்தே தெரிஞ்சவங்க போட்டிருக்கேன். கைமா குத்துற மாதிரி குத்துருவா போட்டிருக்கேன். பயமா இருக்கேன். நமஸ்காரம். சான்யோ சுசுகி சீல்கோ ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி HMT சிட்டிசன் ரோலெக்ஸ். யாருனே காமினே? ஏமா, நீ நம்ம வீடு கட்ட சொன்ன அவன் விளா எலும்பிய ஒடிச்சுட்டானே. விளா எலும்பு இல்லைனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தைரியமா போய் சண்டை போடுங்க. அப்படியா? போங்கன்னு சொல்றேன். செவித்திரட்ச பந்து மாதிரி தொப்பு தப்பு நீ எங்கே வந்து விழுறீங்க? அவன் கராட்டே பாணியில என்ன ஃபுட்பால் ஆடுறானே. நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம். என்ன உயிரோட விட்டு நான் ஓடிடுறேன். நான் உங்களை விடுறதா இல்ல, போங்க. சரி, எதுக்கு உக்காந்து அடிக்க? அடி பாவி, அடிப்பட்டது நானு. சோடா குடுக்கிறது சமகுச்சிக்கா? ஜப்பான்காரனை செட்டப் பண்றா போல இருக்கு. டைனோரா டைனோரா ஓ என்ன உட்காந்துட்டீங்க? நேரம் நெருங்குது, போங்க. என்ன மேல அனுப்ப அவ்வளவு அவசரமா? புலம்பாம போய் சண்டை போடுங்க. எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். அதான் பாத்தேன் தாயே, இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்க போறது இல்ல. அடுத்த ஜென்மத்திலயாவது கண்டிஷன் போடாம என்ன கட்டிக்க. நான் போயிட்டு வரேன். இப்ப போங்க, முடிஞ்சா திரும்பி வாங்க. இது காரியம் எல்லாம் முடிஞ்சா போங்க. வரம்பா சாட்சிக்காரங்கால ஊறத விட சண்டைக்காரங்கால ஊர்ந்துலாம் போல் இருக்க. আমি এই শরণ নাই ওসাকা হকলু মিছুবিশি জিকেশ ইয়া কাবো কাবো গজা জো জো ইরে সোচি এন্ড আঞ্জিতা সামুগতি সামু ওন্নে ரெண்டு மூணு இன்னும் கூட வரல அவுட் ஆ ஜெயிச்சிட்டேன் காமி மாலை சீக்கிரம் போட்டா உங்க அப்பா வரதுக்குள்ள மாத்திக்குவோம் இவன் போட்டா ஏய் என்ன இந்த ஆஹா காமினி என்ன நீ இதுக்கே எவ்வளவு வைக்கப்பட்டீங்கன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கே எங்க லைப்ரரியில வேலை பாக்குற மாலத்தி தான் சொன்னான் புருஷன் கிட்ட பிகு பண்ணிக்கிட்டாதான் பாசமா இருப்பாருன்னு அவ பேச்செல்லாம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்காது பிகுதான் பிறக்கும் ஆமா உங்களுக்கு புள்ளைய பெத்துக்கிட்டாலும் அது பெரிய வீரன்னு தான் பேர் எடுக்கும் அந்த சமகுச்சிய சேம அடி அடிச்சதுக்கு அப்புறமா என் வீரத்துல உனக்கு சந்தேகம் சும்மா உடம்ப அழுத்திக்காதீங்க நான் மட்டும் சமகுச்சிக்கு சோடாவில தூக்க மாத்திரை கலந்து குடுக்கலன்னா அவர் உங்களை பல்லு குத்துற குச்சியை உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு எப்படியோ சமகுச்சி நீ ஏமாத்திட்ட உங்க அப்பா நான் ஏமாத்திட்டேன் ஏமாந்தது நான் இல்ல நீங்க தான் மாமா என்ன சொல்றீங்க டேய் மாப்ள கராத்தே வீரன் நீ போய் சொல்லி ஏமாத்தினதை என்னால தாங்க முடியல உன்னை அடிச்சு நுறுக்கணும்னு ஆசைப்பட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்குமா அதனாலதான் நானே சமகுச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசை தீர நங்கு நங்குன்னு நாலு மிதி மிதிச்சேன் என் பொண்ணோட கல்யாணத்தை செலவில்லாம முடிச்சேன் நடந்தது நடந்து போச்சு அதுக்காக என் நேரத்தை வீணாக்கணுமா மாப்பிள இப்பதான் நினைவுக்கு வருது அப்ப போங்க இன்னைக்கு ஊரு பூரா ஹர்த்தால் பாலும் பழமும் வாங்க முடியல சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாம் வெளியே உனக்கு அடையாளத்துக்காவது அறிவு இருக்கா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணு மாப்பிள அனுபவத்துல சொல்றேன் இந்த நேரத்துல உன்னை பலவீனப்படுத்திக்காத மாப்பிள அடுத்த ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி உன்னை எழுப்புவேன் குலதெய்வத்தை கும்பிட போகணும் ரெடியாது இவன் குலதெய்வம் என்ன காட்டேரியா கட்டவன் காமினி காமினி கொடு ஒன்னே ஒண்ணுதான் தருவேன் இதெல்லாம் லைப்ரரி புக்கா அட் அ டைம் ஒண்ணுதான் தருவியா உன் ஸ்நேகிதி மாலத்தி உன்னை ரொம்ப கெடுத்திருக்கா ஆமா காச்சா மூச்சானு கொடு இருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன இருட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவேன் வெளிச்சத்திலேயே ஏதோ ஜெயில இருந்து விடுதலை ஆகி வந்த மாதிரி இருக்கு சானிட்டரியத்துல இருந்து வந்தது இது நான் போய் காமனி கூட்டிட்டு வர்றேன் ஏதாவது டிஃபரன்ஸ் செய்யணும் எங்க போறீங்க உட்காருங்க இனிமே ஒவ்வொரு வேளையும் ஏன் கையால தான் உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையால பால் தரேன் இப்ப குடிக்க போறீங்களா இல்லையா நான் தான் குடிப்பேன் போதும் போதும் எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க ஒரு பொண்ணுக்கு தன் புருஷன் எச்சி பண்ணதை சாப்பிடும்போது ஏற்படுற இன்பத்துக்கும் என்னைக்காவது ஒரு நாள் எக்கச்சக்கமா ஒரு பிடியில மாட்டிக்கிற போது ஏற்படுற இன்ப வேதனைக்கும் ஈடு இணையே இல்லை என்னங்க இன்னும் உங்களுக்கு தூக்கம் இல்லை தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு விளக்கு அணிங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க என்னங்க நான் எவ்வளவு ஆசையா பேசிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு சாமியார் மாதிரி மௌனமா இருக்கீங்களே என்னாச்சு உங்களுக்கு ஒண்ணு இல்ல ராதா நீங்க போய் சொல்றீங்க எனக்கு தெரியும் நான் செஞ்ச குத்தங்களை நீங்க இன்னும் மறக்கல அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க சேச்சே அப்படியெல்லாம் நான் எதையும் மனசுல வச்சுக்கல அப்படின்னா நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க உண்மையை சொன்னா உன்னால தாங்கிக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. இப்ப என்னால எதையும் தாங்கிக்க முடியும், தைரியமா சொல்லுங்க. அது வந்து உன்னை சானிட்டோரியத்துல சேர்த்ததுல இருந்து ஆபீஸ் வேலையை ஒழுங்கா கவனிக்க முடியல, கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம், அதனால என்ன வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இவ்வளவுதானா? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. அது வரைக்கும் அப்பா கிட்ட வாங்கின 10,000 மீதி இருக்கும்ல, அதை வச்சு சமாளிப்போம். என்னங்க இப்ப நமக்கு பிரியா குட்டி மட்டும்தானே இருக்கா? புரியுதா?